முருகப்பெருமானின் ஆற்றலை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சிவய சிவசிதம்பர ராமலிங்காய பரப்ரஹ்மனே நமஃ. திருமதேவா அருடினாரா, ஓம் சரபட ஜோதி ஏறும் மூணம், ஓம் சரபட ஜோதி ஏறும் மூணம், ஓம் சரபட ஜோதி ஏறும் மூணம். அன்புள்ள சன்மார்க்க சங்க உறுப்பினரிட வணக்கம். முதலில் தொடர் தெரிவிக்கிறேன். வெளிநாட்டு அன்பர்கள், உள்நாட்டு அன்பர்களை வணங்குகிறேன். அவர் ஈடு வாழ்ந்துவிட்டு வாழ்த்துகிறேன். ஆகவே அன்பர்கள் சொல்கிறார், வருகின்ற சித்ரா பௌர்ணமி அன்று முருகப்பெருமானி வெளியே வருகிறான். ஏன் அன்னைக்கு தான் வெளியே வரலுமா? எப்படா வருவான் அவன்? அவனுக்கு என்ன ஒன்னுடைய வருவான்? மிகப்பெரிய வல்லவன், மிகப்பெரிய ஆற்றல். எப்படி அந்த ஆற்றல் பெற்றனா? தர்மம் தான் அவனை காப்பாற்று முருகா. எப்படி அவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிடும்? ஏன்னா இளமை இருந்து எப்படி என்றும் நியாயமாக இருப்பான் அவன்? அந்த வாய்ப்பு பெற்றான், அது புண்ணியம் தான், புண்ணியவான். அந்த புண்ணியமான ஆசியை நினைத்தாள் முருகா. காலை எந்திரிக்கும் போதே முருகா அவனை என்ன ஒண்ணா, முதல் அவனுக்கு தயவு செய்தே வரும். காலை எந்திரிக்கும் போது முருகா ஓம் சரவடைஞ்சு உதயம் போனோம் முருகன்னா தயவு செய்து வரும். முருகா 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 என்று சொன்னால் முதல் சைவத்தை கடைபிடிப்பான், உயிர் கொலை செய்து உண்ண மாட்டான். பெரிய பாவச்செயல். அப்படி இவ்வளோ உணவு இருக்குது, எவ்வளோ காய்கறி இருக்குது, கீரை வகை இருக்குது, உணவுகளாக எவ்வளோ வகையான உணவுகளாக இருக்கும் போது ஏயா ஒரு உயிரை கருத்து அறுத்து சாப்பிட்னான்? அதான் அவன் செஞ்ச பாவம்னா, அவன் செஞ்ச பாவம் உயிர் கொலை செய்து சாப்பிட்டுருக்கான். அப்போ முருகா அப்படின்னா முதல் சைவத்தை கடைபிடிப்பான், உயிர் கொலை சாப்பிட்றது, உயிர்கொலை செய்து சாப்பிடுவது பாவம் என்று உணர்த்தப்படும். அடுத்து முருகா என்று சொன்னான், நீ பேசும்போது மற்ற மனசை புண்படுத்துகிற, அதை மாற்றிக்க. அப்போ பேச்சாலே பாவியாகும் முருகா அப்படின்னா முதல் சைவத்தை கடிப்பான், அடுத்தது பேசும்போது நீ நினச்சி பேசுவான். டேய் பேசியே பாவி ஆவான் அவன். எப்போ பார்த்தா கடுக்கடுப்பாக பேசுவான். அட பாவி என இப்படி பேசுகிறான், பேசியே பாவி ஆவான். சரி உருட்டி பார்ப்போம் மக. ஆனால் என்ன பாவி இப்படி பார்க்குறான்னா, பார்த்தே பாவியாவான் முருகா என்றால் இனிமையாக பார்ப்பான், முருகா என்றால் இனிமையாக பேசுவான், முருகா என்றால் சைவத்தை கடைபிடிப்பான். அவ்வளோ வல்லமே அவனுக்கு, ஒரு நொடியில் ஏதாவது செய்வான். ஆக முருகா என்றால் செய்கை சுத்தமாக தூய்வான செய்கை. செய்கையால் பாவியாக மாட்டான், சிந்தையால் பாவியாக மாட்டான், பேச்சால் பாவியாக மாட்டான், பார்வையால் பாவியாகட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.